சிட்டு சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி கோவக்காய் பொரியல் செய்யறதுன்னு பார்க்குறோம். கோவக்காயை நாளாக இப்படி வெட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நீள நீளமாக நாலு பீஸா. இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு 10 மினிட்ஸ் வச்சு அப்புறம் கழுவிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்க, இதில் வந்து நுர நுறையாக வரும், அந்த வலுவழுப்பு வந்து போயிடும். அதுக்காக தான் இப்படி உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ்க்குள்ள ஆச்சுன்னா நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு இதுக்குள்ளே வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அமுத்தி குளிக்கணுங்க. அமுத்தும் போது நிறையா பிசு பிசுப்பெல்லாம் வந்துடுங்க. நல்லா அழுத்தி அழுத்தி பண்ணணும். இங்கே பாருங்கள், நிறைய எப்படி வருதுன்ட்டு இந்த வலுவழுப்பெல்லாம் போயிடும். பொரியல் நல்லாயிருக்கும். நல்லா கழுவி ஒன்றில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கோவக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் இல்லைன்னா நார்மல் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுடலாங்க. இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 4 பூண்டை வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. அதையும் போட்டுடலாம். இந்த எண்ணெயில் வந்து பூண்டை நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு வணங்கிடுச்சுங்க. பூண்டு நல்லா வணக்கி வச்சுங்க. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நான் போட்டிருக்கேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பொரியல் கழுவியும் உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதையெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற கோவக்காய் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. உப்பு பார்த்துக்குங்க, பத்தலிங்கன்னா போட்டுக்குங்க. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். சிம்மில் வச்சு வேக வச்சிடணும். நல்லா நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வேணுங்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டிருக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து மிளகாய் வத்தல் வந்து அரைச்சிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கணுங்க. இந்த பொரியல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வேகட்டும். இப்போ காய் வந்து வந்துட்டுருக்குதுங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம காய்க்கு வேணுங்கிற அந்த கடலைப்பருப்பை வந்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. போட்டுக்கலாம். 2 காஞ்சி மிளகாய் எடுத்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா மணம் வரணுங்க. அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் மிளகா போடுறதுனால நீங்கள் வந்து அதில் வந்து மிளகாத்தூள் போடுறதை பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக நல்லா மணம் வருங்க. நல்லா
வச்சு இதை மிக்சியில் போட்டு நல்லா குறப்பறன்னு பொடி பண்ணி வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துட்டுருக்குதுன்னா இதுக்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம், லைட்டாக ஊற்றிக்கலாம். போதுங்க, மூடி வச்சிடலாம். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பும் மிளகாயும் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பொடி போட்டால் சரியாக இல்லைதான். இது வேகட்டும். இப்போ காய் சூப்பராக வெந்துருச்சுங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இதை போட்டுடலாம், நல்லா கலர் விட்டுடலாம். சூப்பராக மணமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்குள்ள ரொம்ப பிடிக்கும் இது.